நடிகர் ரஜினிகாந்தோட 170வது படமாக உருவாகியிருக்கு வேட்டையன். இந்த படத்தோட ஷூட்டிங் டப்பிங் வேலைகளை நிறைவு செய்துவிட்டு தற்போது கூலி படத்தின் ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக செயல்பட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வேட்டையன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்து முடிக்கப்பட்டிருக்கு. வேட்டையன் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கிலிருந்து சென்னை வந்த ரஜினிகாந்த் நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக பங்கேற்று சிறப்பான பேச்சையும் கொடுத்திருந்தார். இந்நிலையில் தற்போது மனசுலாயோ பாடலின் வெற்றி குறித்து அவர் பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் டிஜே அனபேலோட கூட்டணியில் உருவாக்கியிருக்க வேட்டையன் படம் மிகப்பெரும் அளவில் எதிர்பார்ப்புகளை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வரும் அக்டோபர் 10 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்திற்கான அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை படக்குழுவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. லைகா நிறுவன தயாரிப்பாக உருவாக்கியிருக்க இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்க நிலையில் அடுத்தடுத்து இரு பாடல்கள் லிரிக் வீடியோவாக வெளியாகி மாஸ் காட்டியிருக்கு. இதனிடையே நேற்று முன்தினம் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக சென்னையில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த படம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் படம் எப்படி இருக்கிறது என்பதை ரசிகர்களிடம் தான் பார்த்து சொல்ல வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மேலும் படத்தோட ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானதாக ஏற்பாடுகளும் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரசிகர்கள் சிலர் இருக்கைகள் பற்றாக்குறையால் வெளியில் நின்றது குறித்து அவர் மிகவும் கஷ்டமாக இருந்ததாகவும் சொல்லியிருந்தார். மேலும் படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நட்சத்திரங்களெல்லாம் இணைத்து இயக்குனர் கேட்ட லொக்கேஷன்களை ஏற்பாடு செய்து கொடுத்த தயாரிப்பு தரப்பிற்கும் அவர் பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தார். இதனிடையே வேட்டையன் படத்தில் மனசுலாயோ பாடல் மிகப்பெரும் ஹிட் அடித்ததுக்கு காரணம் அதன் கொரியோகிராஃபர் தினேஷ் தான் என்றும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. எளிமையான வகையில நடன அசைவுகளை அவர் கொடுத்ததுள்ளதாகவும் ரஜினிகாந்த் தெரிவிச்சிருந்தார். மேலும் இந்த பாடலை எழுதிய சூப்பர் சுப்பு மற்றும் அறிவு ஆகியோருக்கும் பாடலை பாடியவர்களுக்கும் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வேட்டையன் படத்தில் ரஜினிகாந்தோட 4வது முறையாக கூட்டணி அமைச்சிருக்காரு இசையமைப்பாளர் அனிருத். இந்த படத்தில் அடுத்தடுத்து 2 பாடல்கள் வெளியான நிலையில் இரண்டுமே சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு, அதிகமான வியூஸையும் பெற்று வருது. இந்த இரு பாடல்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியான மனசுலாயோ பாடல் மிகப்பெரும் ஹிட்டை கொடுத்திருக்கு. இந்த பாடல் ரஜினிகாந்த் மஞ்சுவாரியோட இணைந்து அனிருத்தும் ஆட்டம் போட்டிருக்காரு. ரஜினி மற்றும் மஞ்சுவாரியரின் கெமிஸ்ட்ரி மிகப்பெரும் அளவில் இந்த பாடலில் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த பாடல் இப்படி ஒரு வரவேற்பை தனக்கு பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கலை என்று ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் மஞ்சுவாரியர் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கு மிகவும் சிறப்பாக தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃப் செய்திருக்கிறதா பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அதை தற்போது பேட்டியில் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த முன்னணி இளம் இயக்குநர்களோடு இணைந்து படத்தை கொடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த ஆண்டில் ஜெயிலர் படம் சிறப்பாக அமைந்த நிலையில் அடுத்ததா வேட்டையன் படமும் சூப்பர் ஹிட் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆடியோ லான்ச் அன்னைக்கு வேட்டையன் படத்துடைய ப்ரிவியூ வெளியிட்டிருந்தாங்க, அதாவது வேட்டையன் படத்தோட டீசர். இந்த டீசரை பார்த்த அனைவரும் படம் பக்காவாக இருக்குது, சூப்பராக வரும் போல, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது அக்டோபர் 1 வேட்டையன் படத்தோட ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியர்லே மிக பெஸ்ட்டான படம்னா அது இந்த படம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.